குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. கள பணியாளர்களான தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி நேரத்தின் போது முன்பணம் வழங்குவது வழக்கம். மேலும் தீபாவளிக்கு போனஸ் தனியாக வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் 80 மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தின் மூலமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடந்த மாத ஊதியத்தை கூட வழங்காமல் பெரியகுளம் நகராட்சி நிலுவையில் வைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு போனஸும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை பலமுறை நகராட்சி கமிஷனர் மற்றும் நகர்மன்ற தலைவரிடம் கேட்டபோது இது குறித்து முறையான பதில் ஏதும் கூறப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக 80 மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த மாத ஊதியம் மற்றும் போனஸ் தொகை வழங்கப்படாததால் சுமார் 80 குடும்பங்கள் தீபாவளி பண்டிகையை கூட கொண்டாட முடியாத அவல நிலை ஏற்பட்டதாக கூறி இன்று காலை முதல் நகராட்சியில் அனைத்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்களும் பணிகளை புறக்கணித்துவிட்டு தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பெரியகுளம் நகராட்சியில் அனைத்து தூய்மை பணிகளும் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. குறிப்பாக நேற்று தீபாவளி பண்டிகையை ஒட்டி நகராட்சி முழுவதுமே பட்டாசு கழிவுகள் பெரும்பாலும் சேர்ந்துள்ள நிலையில் அதனை அகற்றுவதற்காக தூய்மை பணியாளர்கள் இன்று காலை முதல் பணிக்கு செல்லாததால் நகராட்சி முழுவதுமே பட்டாசு குவியல்களாக காணப்படுகிறது. மேலும் அனைத்து இல்லங்களிலும் சென்று அந்த குப்பைகளை சேகரிக்கும் பணிகளும் நடைபெறாததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பணியாளர்களுக்கு நியாயமாக தினந்தோறும் 481 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பளத்தை ஒரு மாதத்திற்கு அவர்கள் எத்தனை நாட்களுக்கு பணி செய்கிறார்களோ அத்தனை நாட்களுக்கு மட்டும் கணக்கிட்டு வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த மாத ஊதியம் இதுவரை வழங்கப்படாததால் ஊதியமும் பெற முடியாத நிலையில் போனஸும் வழங்கப்படாததால் 80 குடும்பங்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாத அவல நிலைக்கு ஏற்பட்டதாக கூறி தொடர்ந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை எந்த அதிகாரிகளும் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. இதன் காரணமாக அந்த பணி புறக்கணிப்பு தொடர்ந்து நீடிக்கிறது. இதன் காரணமாக பெரியகுளம் நகராட்சியில் ஒட்டுமொத்தமாக தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ராதாகிருஷ்ணன். தமிழக அரசு தீபாவளியை கொண்டாடுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சம்பளமும் போனஸ் அட்வான்ஸும் வந்து அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சு எல்லா பகுதியிலையும் அதை நடைமுறைப்படுத்தி வழங்கிட்டாங்க. ஆனால் இங்கே தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் வந்து நடைமுறைப்படுத்தலை. படுத்தாதனால தீபாவளியை கொண்டாட முடியாத நிலையில் இருக்கிறாங்க. முடியாமல் அவ்வளோ நிலை. சம்பளமும் போனஸும் வந்து போடலை. ராமன் கோ, குறிப்பாக வந்து ராமன் கோ கம்பெனி வந்து ஏற்கனவே வந்து முறையீட்டில் ஈடுபட்டு வராங்க. அதாவது பணியாளர்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட சம்பளத்தில் இஎஸ்ஐ பிஎஃப் அவங்க கணக்கில் வர வைக்காம இதுவரை இருந்துகிட்டு இருக்காங்க. அக்ரிமெண்ட்டில் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறதுல வந்து முறையாக அவங்க ஊதியத்தை பிடித்தம் செய்யப்பட்டால் அந்த ஊதியத்தை வந்து அலுவலகத்துக்கு செலுத்தணும், அந்த அலுவலகத்துக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவரையில் தேனி மாவட்டத்தில் 6 நகராட்சி வந்து ராமன் கோ கம்பெனி எடுத்திருக்கிறாங்க. அதை வந்து முறையாக பணம் செலுத்தாம முறையீட்டில் ஈடுபட்டு தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. இதை நாங்கள் புகார் மனுவாக கொடுத்து நடைமுறைப்படுத்துவோங்க. இதை அந்த ராமன் கோ கம்பெனியை ரத்து செஞ்சு சுய உதவி குழு மூலிமா வந்து இவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தாம இருக்கிறாங்க. இதே இது உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்று இதை கண்டித்து தான், தீபாவளியை கொண்டாட முடியாத சூழ்நிலை உருவானதை கண்டித்து தான் இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டமாக இங்கே இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் சார்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதை தமிழக முதல்வர் வந்து கவனத்துக்கு எடுத்து உடனடியாக வந்து இந்த ராமன் கோ கம்பெனி நிறுவனத்தை ரத்து செய்யணும், அவங்களுக்கு சேர வேண்டிய பணங்கள் அனைத்தும் கிடைக்கணுக்கு வழிவகை செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.